ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுராஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம மட்டன் லங்ஸ் ஃப்ரை, ஆட்டு நுரையீரல் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எம்மியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் நுரையீரல் வந்து மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நம்ம குக்கரில் ஆட் பண்ணி 5 விசில் விடணும். என்னென்ன போடுறதுன்னு பார்க்கலாம். மட்டனை லங்ஸை வந்து நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். லங்ஸ் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டம்ளர் தண்ணி. உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. எனக்கு 1/2 டம்ளர் போதுமானது. இப்போது 1 டேபிள் ஸ்பூனில் எண்ணெய், கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து 5 விசில், லிட்டு போட்டு நம்ம வந்து விசில் வந்து 5 விசில் விடணும். இப்போது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். வேக வச்சு நுரையீரல், பெரிய வெங்காயம் 3 எடுத்திருக்கேன், சோம்பு, பட்டை, கருவேப்பிலை, கறிமிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், பெப்பரு கொஞ்சம், அப்புறம் ஒரு பெரிய தக்காளி, இது கறிமிளகாத்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது வந்து 1/2 ஸ்பூன், உப்பு. இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடான உடனே நம்ம சோம்பு போட்டுடலாம். சோம்பு, கொஞ்சம் பட்டை எடுத்திருக்கேன், நிறைய பட்டை போட்டுறாதீங்க, ஃப்ளேவர் ரொம்ப வேறு மாதிரி போயிடும். இப்போ கருவேப்பிலையை போட்டுடலாம். கருவேப்பிலை பொரியட்டும். பொரிஞ்சோடனே 3 பெரிய வெங்காயத்தை நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விடலாம். இப்போ பெரிய வெங்காயம் வணங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி அதுலேயும் ஆட் பண்ணியிருக்கோம், லங்ஸ் வேக வைக்கிறதுலேயும், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. நீங்கள் பொன்னிறமாக வணக்கிற வேண்டாம். இப்போ தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பழுத்த தக்காளி பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. தக்காளி நல்ல மைய வேகணும். இப்போது நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு அளவு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வந்து பச்சை வாசனை நல்லா போகணும். இப்போ தக்காளியும் நல்லா ஸ்மாஷ் ஆகணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போது தக்காளி வெந்திருக்கு. இப்போது நம்ம கறிமிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கறிமிளகாத்தூள் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா கிளறி விடலாம். தக்காளியெல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகி வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம வந்து வேக வச்ச லங்ஸை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நுரையீரலோட மசாலாலாம் இறங்குற மாதிரி நல்லா கிளறி விடலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா எம்மியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வேக வச்ச லங்ஸ் வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த தண்ணி வந்து நல்லா சுண்டி வரணும், அப்போ தான் நல்லா கிரேவியாக வரும். இப்போ நம்ம வந்து கிரேவியாக வைக்கலை, நல்லா சுண்டுற அளவுக்கு வறுவல் தான் வைக்க போகிறோம். அதனால் இந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். அதனால் நீங்கள் வேக வைக்கும்போதே தண்ணி கம்மியாக எடுத்து வேக வச்சுருங்க. இல்லைன்னா அதிகமாக தண்ணி வச்சிட்டிங்கன்னா சுண்டுறதுக்கு லேட் ஆகும். இப்போ பாருங்கள், நல்ல திரண்டு வருது. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும், வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
மட்டன் லிவர் ஃப்ரை ரெடி. ஸ்பைஸியாகவும் இருக்கும், எம்மியாகவும் இருக்கும், வீட்டில் ஈஸியாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க, ஆல் பட்டன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ.